குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் வெட்டிச்செல்வி ஃப்ரம் வெட்டி அண்ட் வெட்டி நீ கெமிஸ்ட்ரி. வெல்கம் டு திஸ் அகாடமி, ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு உங்களுக்கு வர மண்டே ஸ்கூல்ஸ் திறக்கும்னு நினைக்கிறேன். தட் இஸ் 2025 அகாடமி போர்டு எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறவங்க ஆல் தி பெஸ்ட். இப்போ நான் சிபிஎஸ்சியில் சொல்யூஷன் லெசனில் இன்டெக்ஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் போடுறேன். சிபிஎஸ்சி அஸ் வெல் அஸ் நீட் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஸ்டினுக்கு போகலாம். யூனிட் ஒன் சொல்யூஷனில் இன்டெக்ஸ் கொஸ்டின். ஓகே, இப்போ பாருங்கள் இன்டெக்ஸ் கொஸ்டின். கால்குலேட் த மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் பென்சீன் அண்ட் கார்பன் டெட்ராக்ளோரைட் இஃப் 22 கிராம் ஆஃப் பென்சீன் இஸ் டிசால்வ் இன் 122 கிராம் ஆஃப் கார்பன் டெட்ராக்ளோரைட். ஓகே, இப்போ லெஸ் கொஸ்டினை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சு பாருங்கள். கால்குலேட் த மாஸ் பர்சன்டேஜ். ஃபஸ்ட் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா மாஸ் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஓகே, யாருடையது? எஸ், மாஸ் பர்சன்டேஜ்னால் இப்படி போட்டுக்கோங்க, அதாவது MM அல்லது W ஆஃப் பென்சின் அண்ட் கார்பன் டெட்ராக்ளோரைட். ஓகே, ஸோ வாட் இஸ் கிவன்? பென்சின் இஸ் 22 கிராம் அண்ட் கார்பன் டெட்ராக்ளோரைட் இஸ் 122 கிராம். ஓகே, நவ லெட் அஸ் கோ டு த ஃபார்முலா ஃபார் மாஸ் பர்சன்டேஜ். ஸோ மாஸ் பர்சன்டேஜ் ஃபார்முலா இஸ் இண்டிவிஜுவல் நம்பர் ஆஃப் மாஸ் டிவைடட் பை டோட்டல் மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் இன்டூ 100. ஹியர் இட் இஸ் மாஸ் ஆஃப் பென்சின் டிவைடட் பை total mass of benzene and carbon tetrachloride into 100. Now let us see what is the mass of your benzene is. Let me write here, it is mass of benzene is 22 and here it is 122. Now let us write here, yes, mass percentage equal to mass of benzene is 22 divided by mass of benzene 22 plus carbon tetrachloride 122 into 100. Okay, so now this is your mass percentage for this is mass percentage for benzene. This is mass percentage for benzene. Yes, ma'am. Yes, now let us complete it. Yes, equal to 22 divided by root 4. 122 plus 20, 142, 144 into 100. இதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போனோன்னா எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, எஸ் லெட் அஸ் கோ 22 00 டிவைடட் பை 144. இப்போ இதை டிவைட் பண்ணனா என்ன வருதோ அதை பார்த்து எழுத வேண்டியதுதான். ஓகேவா? இப்போ நம்ம இந்த இடத்துல நான் ஃபுல்லாகவே டிவைட் பண்ணிக்கிறேன். எஸ், 2200 டிவைடட் பை 144. ஓகே, 288 ஆகிடும், அதனால் 1 போட்டுக்கிறேன். 144 பத்தில் 4 போச்சுன்னா 6, 10 4 போச்சுன்னா 6, 11 4 போச்சுன்னா 7, அவ்வளோதான். ஓகே, 10 மீது 1, 8 12 மீது 1, ஓகே 2 0. அப்போ இதில் எத்தனை வாட்டினா 4 வாட்டி நம்ம வந்து 5 போட்டுக்கலாமா? 5 போடுங்க. 5 20 மீதி 2, 5 20 22, ஓகே மீதி 2, 1 6 7. ஸோ இட்ஸ் ஓகே, 700 ஐநாங் மீதி 2, 5 22. ஓகே, ஸோ இப்போ 4 ஃபுல் 80. இப்போ இதுக்கு வந்து ஒரு 3 டைம்ஸ் போட்டுக்கலாம். 4 12 12 13 13 4. இட்ஸ் ஃபார்ச்சுனேட்டாக கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுடைய ஆன்சர் வந்து 15.33. இதுதான் மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் யுவர் பென்சின். இப்போ வாட் இஸ் த கார்பன் டெட்ராக்ளோரைனா 100 இதை சப்ராக்ட் பண்ணாவே போதுமானது. லெட் அஸ் ரைட் த மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் யுவர் வெயிட். எஸ், பர்சன்டேஜ் ஆஃப் மாஸ் பை மாஸ் ஆஃப் கார்பன் டெட்ராக்ளோரைட் இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் 15.3. ஓகே, 0 10 3 போச்சுன்னா 7, 9 5 போச்சுன்னா 4, 9 இங்கே வந்து 9 1 போச்சுன்னா 8. தட்ஸ் ஆல். ஸோ நவ் திஸ் இஸ் யுவர் மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் டெட்ராக்ளோரைட் அப்படின்னா நம்ம முடிச்சிடலாம். ஓகே, இப்போ இதை வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா இதுக்கு தனியாக நம்ம போட்டு பார்க்கலாம். இப்போ அதுக்கு கார்பன் டெட்ராக்ளோரைடுக்கு வெரிஃபை பண்ணணும். எஸ், லெட் அஸ் கோ டு த கார்பன் டெட்ராக்ளோரைட். எஸ், அதோடைய மாஸ் வந்து 122 டிவைடட் பை
144. Total mass is same for the both. Now you go for it. Now what is it? இப்போ ரெண்டால கேன்சல் பண்ணா 7 2 இது வந்து 6 1. ஓகேவா? எஸ். ஓகே, ஸோ நாவ் லெட்டஸ் டிவைட் திஸ் ஒன். இப்போ ரெண்டால கேன்சல் பண்ணா ஓகே இது வேண்டாம். நாவ் லெட்டஸ் கம்ப்ளீட் ஹியர் ஃபர்தர் கேல்குலேஷன். ஓகே, நாவ் 6100 டிவைட் பை 72. ஓகே, அஃப்கோர்ஸ் யூ கேன் டூ வித் த கேல்குலேட்டர். ஆல்வேஸ் யூ ப்ராக்டிஸ் வித் த மேனுவல், தென் ஓன்லி யுவர் பிரைன் வில் பி ஷார்ப் ஆன் இட். ஃபார் 600க்கு யூ ஹாவ் 6, ஃபார் அப்ராக்சிமேட்டாக 7 7 49 8 56 61. ஸோ 8 ட்ரை பண்ணுறோம். ஓகே, 1 8 2 8 15 1 56 1 57. ஓகேவா? 10 6 போச்சுன்னா, 10 6 போச்சுன்னா 4 இந்த சைடு, இது 10 6 இங்கே மீதி எனக்கு போகும் 9 9 7 போச்சுன்னா 2. ஓகேவா? எஸ், அவ்வளோ ரெண்டு 7 9. ஓகே, இங்கே இருக்கேன், இங்கே இருந்து போகிற 10 6 போச்சுன்னா 4, இங்கே 0 தான் 10 போடுது, 10 7 போச்சுன்னா 3. நான் வி ஷுட் ரைட் ஹியர் 3. ஹியர் இட் இஸ் 3. ஹியர் இட் இஸ் 3. Here it is 3. Okay, now it's okay. 7 8 9 10 11 12. Okay, 0. இப்போ நீ அப்ராக்சிமேட்டாக 100க்கு வந்து ஒருனா இதுக்கு நீ 3 போட்டுக்கலாம். 2 6 7 3 21 பார்க்கலாமா? 10 6 போச்சுன்னா 4 போச்சுன்னா, 3 1 போச்சுன்னா 2. ஓகே, இப்போ 3 2 போச்சுன்னா 1 அதிகமாக இருக்கு. ஸோ லெட் அஸ் கோ வித் ஒன் மோர் டைம் இவர் போட்டு, தட் இஸ் கால் 4 டைம். 4க்கு நம்ம போடுவோம், இவர் ட்ரை. ஓகேவா? எஸ், நான் லெட்டஸ் ட்ரை. 4 2 8 7 4 28 10 8 போச்சுன்னா 2, இந்த இடத்துல 13. அப்போ உனக்கு 3 வரும். தட்ஸ் ஆல். 1 10 8 போச்சுன்னா 2, 2 10 8 போச்சுன்னா 2, இந்த சைடு 3 எடுத்து போச்சுன்னா 4. ஓகே, 13 எடுத்து போச்சுன்னா ஹியர் தட் இஸ் கரெக்ட். ஓகேவா? எஸ், 13 8 போச்சுன்னா 5. ஓகே, சரி, இந்த இடத்துல தட்ஸ் ஆல். ஓகே, 1 8 1 1. ஓகே, then we are going to one more zero is here, so you put the zero here. Okay, well, zero. If now how much time you can put it? 52. Okay, so 7 4 0. Yes, well. Yes, now what you are getting here? 84 points. Okay, here we are getting 84 approximately. So now let us go to the for 84 we are getting approximately. So now let me write the answer is 84. Okay, well, here we can verify, this is only for verification. We did here 84.7. so now our answer is mass percentage on nilavadi concrete mudinjichu form panna. Okay, mass percentage for benzene and carbon tetrachloride both are over. So for benzene is, your answer is 14.3. this is for benzene. Carbon tetrachloride, your answer is this one, what is it called, 84.7. that's all. Let us go to the next question, one more question. So now what is this, is your intense question of your plus 2 CBSE, calculate the mass percentage. Okay, now the calculation little bit tedious, but you have to practice, of course. Okay, now we are moving to the next question. Okay, yes, yes, this is another question. Yes, you see the question, calculate the mole fraction of benzene. We will change the color. Yes, mole fraction of benzene in solution containing 30% by mass in carbon tetrachloride. So they are asking to find out the mole fraction of each. First question understand panikko. So
மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் பென்சீனா யூ ட்ரைட் லைக் திஸ் ஓகே மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் தே ஆஸ்க் யூ டு ஃபைண்ட் அவுட் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் பென்சீன் அப்படின்னா என்ன சொல்லுவேன் ஜீட்டா போட்டு பென்சீன் போட்டுக்கோம் இன் சொல்யூஷன் கண்டெய்னிங் 30% மாஸ் இன் கார்பன் டெட்ராக்ளோரைட் அப்படின்னா என்ன இருக்குன்னா மாஸ் ஆஃப் பென்சீன் வில் பி ரைட் மாஸ் ஆஃப் பென்சீன் இஸ் 30% இப்போ வாட் ஷுட் பி த ரிமைனிங் இஸ் வாட் இட் ஷுட் பி த கார்பன் டெட்ராக்ளோரைட் ஸோ திஸ் இஸ் த கொஸ்டின் ஓகே நவ் லெட் அஸ் கோ டு த டாபிக் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் பென்சீன் இஸ் ஈக்வல் டு இண்டிவிஜுவல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் Number of moles of benzene divided by total number of moles. So how you can find out the number of moles mean? Given weight by molar mass. Now you can see number of mole mean the formula is always given weight by molar mass. Given weight of benzene is 30, molar mass of benzene is 78. On calculation you will find out the number of moles of the benzene. So regarding carbon tetrachloride it is 78 gram is given and its molar mass is 154. How we can find out the molar masses record is here. This is weight of benzene, weight of carbon tetrachloride, molar mass of the benzene. Carbon is 12 into 6, 72 and 78. Carbon tetrachloride 12 and this is okay. இது நான் பண்ணும்போது நான் இதை ஃபாஸ்டாக பண்ணால் கார்பன் டெட்ராக்ளோரைடுக்கு ஐ வில் புட் இட் கார்பன் இஸ் 12, ஒன் குளோரின் இஸ் 71, அனதர் குளோரின் 71, லைக் தட் ஐ வில் டூ இட் இன் த ஃபாஸ்டர் மேனர் திஸ் இஸ் த ஐ டுக் த molar mass of the chlorine. It is depends upon you. Systematic I did, but a short method I will do like this. Okay. So now here everything is ready. Now what we should do is we have to go for the number of moles of this your benzene. Okay. Now I am going to do with the calculator itself because to consume with the time of course. Okay. Yes. 30 divided by 78 is equal to here it is given as a you are getting as a 0.3846. What about this is definitely it is 1 minus anyhow we will find out this number okay 17 divided by 154. Now what you are getting is 0.45 what is 4545. Okay this is by calculation we got it. Okay this is number of moles. உனக்கு வேணும்னா டு அவாய்ட் த கேல்குலேஷன் திஸ் ஒன் ஹவு வி கேன் ரீச் இஸ் இன்ஸ்ட் ஆஃப் திஸ் வி கேன் கோ ஃபார் சப்ராக்ஷன் ஆல்சோ லைக் திஸ் யூ டேக் ஒன் ஃப்ரம் தட் யூ சப்ராக்ட் திஸ் வேல்யூ 3846 ஓகே வாட் யூ ஆர் கெட்டிங் இஸ் எஸ் 10 6 போச்சுன்னா 4 9 4 போச்சுன்னா 5 9 8 போச்சுன்னா 1 9 3 போச்சுன்னா எஸ் இங்கே என்னதுமா எஸ் எஸ் 1 மினிட் 10 4 போச்சுன்னா எஸ் But you are not getting like this. Okay, don't do like this. We'll go with that. Okay. Yes. They are giving simply. They are giving not as a... Okay, let us take it as a... Yes. Number of mole is given. Number of mole is given 70 by 154. What is 70 is mass and what about your carbon tetrachloride molar mass is here it is 154. You can see here it is 154. So what you should do 154 70 by 154 let me write do it again 70 divided by 154 You are getting 0.5. Okay, now take this one itself. Okay, now let us go to the... Yes, this is number of moles. The total number of mole fraction would be the 0. Okay, that we should not do it, of course. What is the... one is you are having the mole fraction only is equal to 1. What is mole fraction? Mole fraction of benzene. What is it? You can write here, benzene. Mole fraction of benzene. CC is 56. Plus mole fraction of carbon tetrachloride is equal to 1. From that only we can calculate. So now this is number of moles. So we have to calculate like this only. Okay, now we both are ready. Now let us go to the mole fraction of benzene. Okay, now let us go to the mole fraction of benzene. You're right. Mole fraction of benzene is equal to individual number of moles 0.3846 divided by total. Let us do the total here. Of course. 11 மீதி 1 8 9 10 11 7 1 8 0 So you can write 0.8391
So this is your mole fraction of your benzene. Okay, well, again this mole fraction calculation is little bit tough only. Okay, since in the board they are providing the calculator for us, so you can do with your calculation. Calculator is provided in the A391. Okay, ma'am. So now it is 0.4583. So this is okay. Now let us go to the mole fraction of your carbon tetrachloride. Carbon tetrachloride. Okay. Carbon tetrachloride is equal to moles of your carbon tetrachloride. Number of moles of 0.4545 divided by total 0.8391. This divide. Individual number of moles divided by total number of moles. 0.4545 divided by 0.8391 is equal to what you are getting is 0.5416. Okay. Now this is yes. Let me write. Yes. Yes, next one is this is. That is the answer. So what we should get it on both should be equal to 1. Both should be equal to what is this is mole fraction of benzene. This is the mole fraction of carbon tetrachloride. Both on addition 0.4583, 0.5416. 9, 9, 9, 9. You can see very beautiful. So your answer is correct. With that I am completing children. Today I am giving only CBSE students for in-text. The two questions I have to completed. So periodically in my channel I will support the NEET, JEE as well as State Board of Tamil Nadu and the CBSE. Okay, the students who are preparing NEET can use this channel and questions for your NEET preparation. Thank you, students.